நெக்ஸ்ட் இஸ் அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கெட்டு போகாமல் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கலாம், சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் நேச்சுரலி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் லைக் சால்ட், சுகர் அண்ட் ஆயில் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சால்ட், சுகர் அண்ட் ஆயில் இதெல்லாமே வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அடிஷன் ஆஃப் சால்ட், சால்ட் யூஸ் பண்ணுறதுனால எப்படி நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. It is one of the oldest methods of preserving food. Addition of salt removes moisture content in the food by the process of osmosis. So, ஒரு ஃபுட்டில் வந்து நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த சால்ட் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் பை த ப்ராசஸ் கால்ட் ஆஸ்மோசிஸ். ஸோ அதனால் வந்து ஃபுட்டில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் ஆகுறதுனால ஃபுட் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ திஸ் ப்ரிவென்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பேக்டீரியா அண்ட் ரெடியூஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோபியல் என்சைம்ஸ். Fish, meat, gooseberry, lemon and raw mangoes are preserved by salting. So, இதெல்லாமே நம்ம salting ல ப்ரிசர்வ் பண்ணுறோம். சால்ட் வந்து பிக்கிள்ஸ் அண்ட் கேன்டு ஃபுட்ஸ்லேயும் நம்ம சால்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பிக்கிள்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஊறுகாய், ஊறுகாய் வந்து நிறைய சால்ட் போட்டு வச்சா ரொம்ப நாள் வந்து வரும் ஷெல்ஃப் லைஃப். அதான் நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் சுகர். சுகர் இல்லைன்னா ஹனி, இது ரெண்டும் வந்து ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் டு இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், ஸ்குவாஷ் எக்ஸட்ரா. ஸோ முக்கியமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வி யூஸ் சுகர் ஆர் ஹனி. ஸோ இதுவுமே வந்து சுகர் ஹேஸ் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். ஹைக்ரோஸ்கோபிக்னா அப்சார்பிங் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபுட் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இந்த சுகர் ஆர் ஹனி வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. அதுதான் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். ஸோ அதனால் வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகிறதுனால ஆக்சிடேஷன் இன் ஃப்ரூட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஈஸியாக கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் ஆயில். ஆயில் இன் பிக்கிள்ஸ், addition of oil in pickles prevents the contact of air with food, hence microorganisms cannot grow and spoil the food. So food la vanda nariya oil potu vekkradnala enna aguna atmospheric air vanda food mele padama irukku, oil or layer mari form aidudhu. So adanal enna agudhu, air la irukra microorganisms food particles la act agama irukradnala food romba naal kettu pogama irukku. Next vanda synthetic preservatives. Synthetic preservatives like sodium benzoate, citric acid, vinegar, sodium metabisulfate and potassium bisulfate are added to food products like sauce, jams, jellies, packed foods and ready to eat foods. So idellame synthetic food preservatives, adhaadhu man-made preservatives. இதெல்லாம் வந்து ஃபுட்டில் போட்டுறதுனால ஃபுட் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குது. இட் டிலே த மைக்ரோபியல் க்ரோத் அண்ட் கீப் த ஃபுட் சேஃப் ஃபார் லாங் டியூரேஷன். ஸோ அக்டோபர் 16th வந்து வேர்ல்ட் ஃபுட் டே. இட் எம்ஃபசைஸ் ஆன் ஃபுட் சேஃப்டி அண்ட் அவாய்டிங் ஃபுட் வேஸ்டேஜ். சேஃபான ஃபுட் எடுத்துக்கணும், ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து வேர்ல்ட் ஃபுட் டே ஆன் அக்டோபர் 16th வந்து டே எம்ஃபசைஸ். Next is food adulteration. Adulteration is defined as the addition or subtraction of any substance to or from food so that natural composition and the quality of food substance is affected. So adulteration அப்படின்றது என்னன்னா, either ஒரு substance வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணுவாங்க இல்லைனா ஃபுட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க, சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. So that the natural composition and quality of food is affected. So idu da vandu adulteration. Adulterant abindrathu enna na is any material which is used for the purpose of adulteration. Adulteration la use pandra material ellame vandu adulterant. So common adulterated foods enna na pathina, milk and milk products, cereals, pulses, coffee powder, tea powder, turmeric powder, saffron, confectionery, non-alcoholic beverages, spices, edible oils, meat, poultry products, etc. So, இதெல்லாம் உங்களுக்கு மீனிங்ஸ் தெரியும் நினைக்கிறேன். போல்ட்ரினா சிக்கன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், சிக்கன், டக், இதெல்லாமே. ஸோ அடல்ட்ரன்ஸ் வந்து த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ்,
incidental or unintentionally added adulterants, intentionally added adulterants. So natural adulterants அப்படிங்கிறது என்னன்னா natural adulterants are those chemicals or organic compounds that are naturally present in food. சில ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே சில கெமிக்கல்ஸ் அண்ட் அடல்ட்ரன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இன் சர்டைன் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ். எடபிள் மஷ்ரூம் இல்லாமல் சில பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ் வந்து வளரும், அதில் இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். ப்ரஷிக் ஆசிட் இன் சீட்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் செர்ரி. மெரைன் டாக்ஸின்ஸ், ஃபிஷ் ஆயில் பாய்சனிங், என்விரான்மெண்டல் கண்டாமினன்ஸ், இதெல்லாமே வந்து நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்சிடென்டல் ஆர் அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ், அதாவது தெரியாமல் சில பொருட்கள் வந்து ஃபுட்டில் வந்து கலந்துரும், அதுதான் வந்து அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ். இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் ஆர் ஆடட் அன்னோயிங்லி டியூ டு இக்னரன்ஸ் ஆர் கேர்லெஸ்னஸ் டியூரிங் ஃபுட் ஹேண்ட்லிங் அண்ட் பேக்கேஜிங். ஸோ ஃபுட் ஹேண்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட அறியாமை, இக்னரன்ஸ்னால் அறியாமை அண்ட் கேர்லெஸ்னஸ், கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது நடக்குது, இந்த அடல்ட்ரேஷன் வந்து நமக்கு நடக்குது. எக்ஸாம்பிள், பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், அதாவது நம்மளோட பயிர் வகைகள் வளரும் போது பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து போடுறோம் இல்லையா, அதோட ரெசிடியூஸ் வந்து ஃபுட்டில் இருக்கும். ரெண்டாவது வந்து ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ரோடன்ஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் ரோடன் பைட்ஸ் அண்ட் லார்வா இன் ஃபுட் டியூரிங் இட்ஸ் ஸ்டோரேஜ். ரோடன்ஸ் அப்படின்னா வயலில் இருக்கிற எலி, அந்த சர்டைன் அனிமல்ஸ் இருக்கோம்ல, அந்த ராடன்ஸோட ட்ராப்பிங்ஸ், அதாவது அதோட வயலிருந்து வர செலைவா ஆர் ஃபீக்கஸ் மெட்டீரியல்ஸ், இதெல்லாமே வந்து ஃபுட்டில் கலந்துரும் தெரியாமல். அதே மாதிரி இன்செக்ட்ஸும் சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டில் இருக்கும். அதே மாதிரி லார்வா, அதாவது இன்செக்டோட பூச்சியோட முட்டை, அதுவும் கூட நம்மளோட ஃபுட்டில் கலந்துருக்கும், அரிசி பருப்பு இதெல்லாம் கலந்து வரும். ஸோ இது வந்து அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ட். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபியல் கண்டாமினேஷன், லைக் எசரிஷியா கொலை, சால்மனலா, இந்த பாக்டீரியாலாம் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், போல்ட்ரி ப்ராடக்ட்ஸ், ரெடி டு ஈட் மீட், இதிலெல்லாம் கலந்துருக்கும். ஸோ இது அன்இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ். இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ் என்னென்னா, தீஸ் அடல்ட்ரன்ஸ் ஆர் ஆடட் இன்டென்ஷனலி ஃபார் ஃபினான்ஷியல் கெயின் அண்ட் ஹாவ் சீரியஸ் எஃபெக்ட் impact on health of the consumers. So, intentionally, பணம் சம்பாதிக்கணுங்கிற இன்டென்ஷனோட சில அடல்ட்ரன்ஸை வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து சீரியஸ் இம்பேக்ட் ஆன் அவர் ஹெல்த் காஸ் பண்ணுது. இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸோட டைப்ஸ் பாருங்கள், அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் வினிகர், சிட்ரிக் ஆசிட், சோடியம் பைகார்பனேட், ஹைட்ரஜன் பெராக்சைட் இன் மில்க், மாடிஃபைட் ஃபுட் ஸ்டார்ச், ஃபுட் ஃப்ளேவர்ஸ், சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர்ஸ், இதெல்லாமே வந்து அடல்ட்ரன்ஸ் தான், நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய அடல்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல்ஸ் லைக் கால்சியம் கார்பைட் டு ரைப்பன் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ். பனானா மேங்கோஸ் எல்லாம் செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறதுக்கு கால்சியம் கார்பைட் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் வந்து இட் ஹேஸ் அ பேட் எஃபெக்ட் ஆன் அவர் ஹெல்த். நெக்ஸ்ட் வந்து நான் சர்டிஃபைட் ஃபுட் கலர்ஸ், ஃபுட் கலர்ஸில் வந்து சர்டிஃபைட் இருக்குது, பட் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய லோக்கலி அவைலபிள் கலர்ஸ், அப்புறம் வந்து கண்டெய்னிங் கெமிக்கல்ஸ் லைக் மெட்டாலிக் லெட், இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு கலர் கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பிட்டர் கோட், க்ரீன் பீஸ், அதாவது க்ரீன் கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சர்டிஃபைட் ஃபுட் கலர்ஸை வந்து அந்த ஃபுட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போடுறாங்க, ஸோ தேட் அது ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து எடபிள் சிந்தட்டிக் வேக்ஸ் லைக் ஷெலாக் ஆர் கார்னோபா வேக்ஸ் இஸ் கோட்டட் ஆன் ஃப்ரூட்ஸ். ஸோ ஆப்பிள், பேர் இதிலெல்லாம் வந்து வேக்ஸ் வந்து போடுறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ். ஸோ ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, என்னென்ன நம்மளுக்கு இதனால் ஹெல்த் இந்த ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், டயரியா, நோசியா, வாமிட்டிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ், ஆஸ்துமா, அலர்ஜி, நியூரலாஜிக்கல் டிசார்டர், ஸ்கின் அலர்ஜிஸ், இம்யூன் சப்ரெஷன், கிட்னி அண்ட் லிவர் ஃபெயிலியர், காலன் கேன்சர் அண்ட் ஈவன் பர்த் டிஃபெக்ட்ஸ். ஸோ எல்லா வகையான டிசீசஸும் நமக்கு வரும் இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸை நம்ம சாப்பிடும்போது. Next is your food quality control.
ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து நிறைய அடல்ட்ரன்ஸ் ஆட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா தே வாண்ட் டு என்ஷோர் தட் ப்யூர் அண்ட் சேஃப் ஃபுட் இஸ் மேட் அவைலபிள் டு த கன்சியூமர்ஸ். ஸோ 1954 வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ஆக்டட் த ஃபுட் லா நோன் அஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை இந்தியன் கவர்மெண்ட் 1954 பாஸ் பண்ணாங்க. அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல்ஸ் வந்து 1955 கொண்டு வந்தாங்க வித் த அப்ஜெக்டிவ் ஆஃப் என்ஷூரிங் பியூர் அண்ட் ஹோல்சம் ஃபுட் டு த கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஃப்ராடலண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ். மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் ஃபார் இட் சேல் ஆர் கிளியர்லி அவுட்லைன்ட் இன் த ஆக்ட். இந்த லாவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் மினிமம் குவாலிட்டி வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் டே வந்து 7th April வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் மேக் ஃபுட் சேஃப் அப்படின்ற ஸ்லோகன்ஸ் வந்து ரேஸ் பண்ணாங்க டு ப்ரமோட் அண்ட் இம்ப்ரூவ் ஃபுட் சேஃப்டி. நவ் இப்போ இந்த ஃபுட் வந்து பீப்புளுக்கு வந்து நல்ல ஃபுட் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு ஆக்ட் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை என்ஷூர் பண்ணுற ஏஜென்சிஸ்க்கு பேர் ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ். என்னென்ன ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் இன் இந்தியானா ISI, AGMARC, FPO, FCI and other health departments. They enforce minimum standards for the consumer products. Over consumer products ko minimum standard irukano appadina the ensure pandra agencies da ISI, AGMARC, FPO and FCI. FCI ingrathu Food Corporation of India. It was set up in the year 1965 with the following objectives. FCI vandu edanala set pannanga appadina to give effective price support operations for safeguarding the interest of farmers. So farmers ku vandu nalla vilai nirnayikkapadanum apprama vandu operation support kudukkuradhukagavum vandu operation support na vilaichal adhaadu agricultural la vandu vivasayigal vandu vilai vikkranga food adhu vandu normally vandu nadula nariya traders irupanga in between. ஸோ அவங்க விளைவிச்ச பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அந்த ஈஸி ஆப்ரேஷனை வந்து எய்ட் பண்ணுறதுக்கு வந்து FCI வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ காஷ்மீரில் விளையிற பொருள், ராஜஸ்தானில் விளையிற பொருள் த்ரூ அவுட் த கண்ட்ரி, அதே மாதிரி தமிழ்நாடில் விளையிறது எல்லாமே த்ரூ அவுட் த கண்ட்ரி அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். நெக்ஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு என்ஷோர் நேஷனல் செக்யூரிட்டி. நம்ம இந்தியாவில் வந்து க்ரோ ஆகிற எல்லா கிரெயின்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகாது. ஒரு பார்ட் வந்து நேஷனல் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்காக ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. அதாவது இன்கேஸ் ஆஃப் எனி இப்போ நம்ம கோவிட்ல கூட பார்த்திங்கன்னா ஃபுட் த்ரெட் வர்றதுக்கான சான்சஸ் இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டாக் வந்து ஃபுட்டோட ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அன்டுவர்ட் இன்சிடென்ட்ஸ் வரும்போது சப்ளை பண்ணுறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட் தி மார்க்கெட் ப்ராக்டிஸ் டு ப்ரொவைட் ஃபுட் கிரெயின்ஸ் டு கன்சியூமர்ஸ் அட் ரிலையபிள் ப்ரைஸ். ப்ரைஸை வந்து ரிலையபிளாக கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காகவும் FCI செட் பண்ணாங்க. So these are the four objectives why FCI was set in the year 1965. See this activity. In the activity vittunga in the activity oda objective enna appdin pathinga endha oru porul packed items neenga vaangumbodhu adula vande enna enna la neenga paaknona name of the product, idhu enna product, yaar manufacturer, அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆர் கண்டென்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் அதில் எந்த ஒரு பேக்ட் ஐட்டம்ஸ் எடுத்தாலும் அதில் இன்க்ரீடியன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அது என்னென்னலாம். மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ், அதாவது இந்த பொருளை மேக்ஸிமமாக இவ்வளோ விலைக்கு தான் விற்க முடியும் அப்படின்றதான் MRP. MRPனா மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ், அது என்ன. வெயிட் என்ன, மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன,
இந்த ஐஎஸ்ஐ அக்மார்க் எஃபிஓ பிரிண்ட் இருக்கா, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் வாங்கணும். இது எதனால் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பயர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். அதாவது ஒரு பொருள் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வாங்கக்கூடாது, அதை சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டன் இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லாத இந்த அடல்ட்ரன்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த அடல்ட்ரன்ஸ்லாம் வந்து ஃபுட்டில் கலந்து அதை பேக் பண்ணி விற்பாங்க. ஸோ அப்போ இன்க்ரீடியன்ஸ் படித்து பார்க்கும்போது அதை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணலாம். சில சமயம் எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்க்கு அதிகமாக சில ப்ராடக்டை வந்து விற்பாங்க, அது லா படி தப்பு. ஒரு பொருளை வந்து எம்ஆர்பி விலையில தான் விற்கணும், அதுக்கு மேலே விற்றா நீங்கள் வந்து இந்த ஏஜென்சிஸ்க்கு ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஒரு பொருள் ஒரு பேக்டு ஃபுட்டை நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே இப்போ கண்டிப்பாக பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஸோ நீங்களும் வந்து இனிமேல் வந்து யூ ஹாவ் டு என்ஷுர் தட் யூ சீ ஆல் தீஸ் திங்ஸ் பிஃபோர் பர்ச்சேசிங் அ பேக்டு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இஸ் ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் தேர் ஸ்டாண்டர்டைஸ்ட் மார்க் அண்ட் ரோல் இன் ஃபுட் சேஃப்டி. நம்ம பார்த்த அந்த ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸோட மார்க் என்ன, அவங்களோட ரோல் என்ன அப்படின்றதா இந்த டேபிளில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஐஎஸ்ஐ. ஐஎஸ்ஐன்றது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷனோட அப்ரிவியேஷன் தான் ஐஎஸ்ஐ, நோன் ஆஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டை நிர்ணயிக்கிறது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அவங்களோட அந்த லோகோ தான் ஐஎஸ்ஐ அப்படின்றது. எதை இவங்க சர்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் லைக் ஸ்விட்சஸ், வயரிங் கேபிள்ஸ், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் வந்து நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்மார்க். அக்மார்க் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங். ஏஜின்றது அக்ரிகல்ச்சுரல், மார்க்கிங் எம்ஏஆர்கே வந்து மார்க்கிங். அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங்கோட அப்ரிவியேஷன் தான் அக்மார்க், அதோட சிம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங்கோட ரோல் என்ன அப்படின்னா, சர்டிஃபைஸ் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் லைக் சீரியல்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், பல்சஸ், ஹனி, பட்டர், எக்ஸெட்ரா. ஸோ விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களையும் கால்நடை பொருட்களையும் வந்து சர்டிஃபை பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சுரல். லைஃப் ஸ்டாக்னால் கால்நடை உற்பத்தி பண்ணுற பொருட்கள், இது எல்லாத்தையும் வந்து சர்டிஃபை பண்ணுறது தான் அக்மார்க். நெக்ஸ்ட் வந்து எஃபிஓ. எஃபிஓங்கிறது என்னென்னா, ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர், ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர், இதனோட அப்ரிவியேஷன் தான் வந்து எஃபிஓ. சர்டிஃபைஸ் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜூஸ், ஜாம், சாஸ், கேன்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பிக்கிள்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சார்ந்த ப்ராடக்ட்ஸை வந்து சர்டிஃபை பண்ணுறவங்க ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர், இதுதான் வந்து அதோட சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து FSSAI. FSSAI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. They are responsible for protecting and promoting the public health through regulation and supervision of food safety. So public health வந்து protect பண்ணி promote பண்ணுறது FSSAI தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they regulate and supervise food safety. சேஃபான ஃபுட் வந்து பப்ளிக்கு போதா அப்படியே போதா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. So with this we are completing this lesson. இதில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. சம் சிம்பிள் டெக்னிக்ஸ் யூஸ் டு டிடெக்ட் அடல்ட்ரன்ஸ் அட் ஹோம். நம்ம வீட்டில் வாங்குகிற பொருட்களில் ஈஸியாக வந்து அந்த அடல்ட்ரன்ஸ் கலந்துருக்கா இல்லையான்னு அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மெத்தட் கொடுத்துருக்காங்க. மில்க், மில்கில் வந்து அடல்ட்ரன்ட் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கு, ப்ளேஸ் அ ட்ராப் ஆஃப் மில்க் ஆன் அ ஸ்லாண்டிங் பாலிஷ்டு சர்ஃபஸ், பியோர் மில்க் ஃப்ளோ ஸ்லோலி லீவிங் அ ட்ரெயில் பிஹைண்ட், while the milk adulterated with water will flow fast without leaving a trail. So, ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு பாலிஷ்டு சர்ஃபஸில் ஒரு ட்ராப் ஆஃப் மில்கை விட்டிங்கன்னா, பியோர் மில்க் வந்து ஸ்லோவாக அந்த மில்க் கீழே வழிஞ்ச அந்த பாத், அந்த ட்ரெயில் வந்து இருக்கும். பட் அடல்ட்ரேட்டட் மில்க் வந்து சீக்கிரமாக கீழே வழிஞ்சிடும், ட்ரெயிலும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஹனி. ஹனியை வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு அதை வந்து மேட்ச்ஸ்டிக்கால் வந்து நம்ம லைட் பண்ணோன்னா
प्योर हनी वंदु नल्ला बर्न आगो अना अडल्ट्रेटेड हनी वंदु क्रैकलिंग साउंड पट पटन वेडिची बर्न आगो अबड़ी आचना हनी ले वंदु शुगर सोल्यूशन कलंदर कांगन अर्थो नेक्स्ट वंदु शुगर शुगर वंदु वाटर ला करच्चु पारंग चॉक पाउडर वंदु शुगर ला कलंदर नांगना अदु कीड़ अपड़े सेटल आयरको नेक्स्ट कॉफी पाउडर कॉफी पाउडर और पिंच रेंड़ वेरल ला इप्री एड़ित्तु अदु वंदु அதை வந்து வாட்டர் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் தூவி விட்டிங்கன்னா காஃபி நா பியோர் காஃபி பவுடர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும் வெரஸ் டேமரண்ட் பவுடர் வந்து அதில் சேர்த்துருந்தாங்கன்னா அதாவது அந்த புளியங்கொட்டையோட பவுடரை வந்து அதில் சேர்த்துருந்தாங்கன்னா அது அப்படியே கீழே செட்டில் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் கிரெயின்ஸில் வந்து பார்க்கலாம் அரிசி பருப்பு இதிலெல்லாம் வந்து நிறைய மார்பிள் சாண்ட் கிரிட் ஸ்டோன் இதெல்லாமே வந்து கலந்துருப்பாங்க அதுவும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் இன்றைக்கி உங்களோட அசைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியான லெசன் வெரி ஈஸி லெசன் அட் த சேம் டைம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு யூ ஹாவ் டு ஆன்சர் தீஸ் புக் பேக் க்வெஷ்சன்ஸ் Even you can mark these brief questions and detailed questions. இது எல்லாமே வந்து புக்குக்குள்ளேயே தான் இருக்குது அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க And then try to answer this high-order thinking skills. High-order thinking skills வந்து நீங்கள் எப்படி இந்த லெசனை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதோட அசஸ்மெண்ட் தான் ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு So, இதெல்லாமே இன்னைக்கு நீங்கள் முடிக்கணும் திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் புக் பேக் க்வெஷ்சன்ஸ் அசைன்மெண்ட் லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தோம் அது நீங்கள் எவ்வளோ பேர் முடிச்சிங்க முடிக்கலன்னு எனக்கு தெரியல டுடே ஐ வில் ஷேர் வித் யூ தி ஆன்சர்ஸ் ஃபார் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸோட புக் பேக் க்வெஷ்சன்ஸ் ஸோ டுடேஸ் அசைன்மெண்ட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் புக் பேக் க்வெஷ்சன்ஸ் கம்ப்ளீட்லி யூ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் இருக்குது ஸோ திஸ் லெசன் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் ஃபார் த மந்த்லி டெஸ்ட் ஸோ கோ த்ரூ த லெசன் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ தேங்க் யூ